அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமனு கோபால். அதிகமாக சாப்பிடுபவர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எல்லோரும் தான் சாப்பிட்றோம். சில பேர் வந்து அதிகமாக நொறுக்கு தீனி சாப்பாடு ஏதோ ஒன்று போட்டு வாயில் அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இயல்பு அவங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன கிரக அமைவுகள் இருந்தால் அவங்க அந்த மாதிரி அடிக்கடி ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் வாயை குறிக்கும். இரண்டாம் பாவத்தில் தான் சந்திரன் உச்சமாகுது, ராகு உச்சமாகுது. அப்போது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, இரண்டாம் இடத்தில் யாருக்கெல்லாம் சந்திரன் ராகு இருக்கிறதோ அவர்கள் உணவு அரைத்து கொண்டே இருப்பார்கள். சா வாயில் ஏதாவது போட்டு அவங்களை அரைச்சிக்கிட்டே இருக்கணும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன? சந்திரன் உச்சமாகிறார், ராகுவும் அங்கே உச்சமாகிறார். அப்போது எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் ராகு இருப்பவர்கள் சிறுதீனி பெருதீனி ஏதோ உணவு போட்டு எப்பயும் அரைத்து கொண்டே இருப்பார்கள், உணவு பிரியர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது பொதுவான தகவல்கள். இதில் இரண்டாம் இடத்துல வேறு ஏதாவது கிரகமாவது பார்க்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இரண்டாம் இடத்துல வேறு பாவ கிரகங்கள் ஏதாவது பார்த்துச்சுன்னா அவங்க வந்து அசைவ உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிடுவர்களாக இருப்பார்கள். சுப கிரகங்கள் பார்த்துச்சுன்னா மென்மையான உணவுகளை, சைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுவதாக இருப்பார்கள் என்பது பொதுவான தகவல் தான். இப்படி இருந்தால் இப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. அவங்க ஜாதத்தில் உள்ள கிரக அமைவுகள் மற்ற விஷயங்களை பொறுத்து மாறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனாக இருந்தால் இவர்கள் அதிகமாக எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் என்ற உண்மைகளை புரிந்து கொண்டாலே போதுமானது. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.